விவோஸ் நம்ம காஸ் 24ல அன்லிமிட்டட் காஸ் டெஸ்ட் டிரைவ். எத்தனை கார் வேணாலும் எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் வந்துட்டு சோர்ந்து போகிற அளவுக்கு வந்துட்டு வண்டியை செக் பண்ணி ஓடிக்கலாம். அதாவது எத்தனை வாட்டி வேணாலும் டெஸ்ட் டிரைவ் பண்ணிக்கலாம் நம்மளோட காஸ் 24ல. ஸோ இப்போ நான் கார் டெஸ்ட் டிரைவ் பண்ண போகிறேன் எம்ஜி வேரியண்ட்டில். ஸோ இந்த கார் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம டெஸ்ட் டிரைவ் வண்டி எடுக்க போகிறோம். ஸோ எப்படி ஃபீல் ஆகுதுன்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் குவாலிட்டி செக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வண்டியை ஒன்று ஒன்றும் வந்துட்டு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு காட்டுறோம். ஸோ நம்ம காஸ் 24ல ஸோ 7 days உங்களுக்கு வண்டி பிடிக்கலன்னா லைக் ரிட்டர்ன் பேக் பாலிசி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் கார் டெஸ்ட் டிரைவ் நீங்கள் போய்க்கலாம். லைக் உங்களுக்கு இந்த கார் பிடிக்கல, நான் அந்த கார் ஓட்டி பார்க்கணும், எனக்கு அந்த கார் எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கான்னு ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எத்தனை கார் வேணாலும் எத்தனை மாடல்ஸ் வேணாலும் டெஸ்ட் டிரைவ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஒன்ஸ் உங்களுக்கு இப்போ நான் இந்த கார் ஓட்டுறேன், எனக்கு இது பக்காவாக இருக்குது, உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சா, தாராளமாக வண்டியை தட்டி தூக்கி போய்கிட்டே இருக்கலாம் நம்ம காஸ் 24ல. ஹாய் வியூஸ், நம்ம காஸ் 24க்குள்ளே வந்துட்டோம். ஸோ மிஸ்டர் ஹாய் சார், வீரா சார், வீரா மிஸ்டர் வீரா சார் கிட்ட வந்துட்டு காஸ் 24ஐ பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம காஸ் 24 பற்றி வெல்கம் சார். காஸ் 24ல நம்ம இருக்கோம். இப்போ காஸ் 24 வந்து நாவலூர் ஓயமரையால் தான் இருக்கும். நமக்கு திருவேற்காடுலையும் இருக்குது, ப்ளஸ் ஓயமரையில் இருக்குது. சென்னையில் ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னையில் இருக்குது. இப்போ நம்ம வந்து பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே பண்ணுறோம் சார். பையிங் இங்கே பண்ணுறதுக்கு எல்லாமே என்ன பண்ணி தர்றாங்கன்னா, வெஹிக்கிள் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணிட்டு வராங்க, கீ எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு வண்டி உடனே டெஸ்ட் ட்ரைவும் கொடுத்துட்றாங்க. ப்ராப்பராக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தான் வண்டி டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறாங்க. டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வந்தோடனே எல்லாமே ஓகே, வண்டி எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னிங்கன்னா உடனே ஃபினான்ஸ் சைடு போனீங்கன்னா ஃபினான்ஸ் சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. செல்ஃப் பேமெண்ட் அப்படின்னிங்கன்னா 2 hours டெலிவரி கொடுத்துட்றாங்க சார். சார் அதே மாதிரி ஒன்று பேமெண்ட் எல்லாமே பர்சோல போர்டில் ஒன்று பார்த்தேன், காஸ் அன்லிமிட்டட் டெஸ்ட் ட்ரைவ். லைக் நீங்கள் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுறீங்களோ அது வரைக்கும் டெஸ்ட் ட்ரைவ் இருக்குன்ற மாதிரி நீங்கள் என்ன கார்லாம் பிடிச்ச கார்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துக்கலாம். எல்லாமே டெஸ்ட் இருக்கும், எல்லாமே பாசிபிள் எடுத்து கொடுக்குறாங்க. ஃபியூல் எல்லாமே போட்டு தான் கொடுக்குறாங்க, டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே பண்ணிக்கலாம். அது போக வண்டி நம்ம எப்படி பிக்கப் பண்ணுறோம் அப்படின்னா, வண்டி பைக்கிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே இருக்குங்க சார். நீங்கள் சப்போஸ் அந்த வண்டி எடுத்துகிட்டு வரீங்க, வண்டி இப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் மாதிரி கொடுத்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். மட்டும் ஓல்டு கார் இருக்கும், எப்படி சார் சொல்கிறீங்க? இப்போ ஓல்டு கார் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன், உங்கள்கிட்ட நீங்கள் இப்போ வண்டியும் வாங்கணும், ப்ளஸ் நம்மகிட்ட ஓல்டு கார் இருக்குது, அதை கொடுத்துட்டு புது கார் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வண்டி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி கொடுத்துட்டு எடுத்தீங்கன்னா, லைக் வண்டி இப்போ நான் வந்துட்டு டாட்டா ஆல்ட்ராஸ் வச்சுருக்கேன், எனக்கு ஹாரியர் வேணும், ஹாரியர் வேணும், அந்த ஆல்ட்ராஸை கொடுத்துட்டு அந்த ஆல்ட்ராஸுக்கு வந்து நம்ம 140 செக்அப்ஸ் எல்லாமே ஒரு 30 minutes 40 minutes வேல்யூஷன் பண்ணி கொடுத்துருவோம் சார். பண்ணி கொடுத்தோடனே பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே ப்ரைசிங் எல்லாமே 30 minutes வந்துடும். ப்ரைசிங் எல்லாமே வந்த உடனே ஓகே, ப்ரைசிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 hours டெலிவரி கொடுத்துருவோம். 2 hours வண்டி டெலிவரி எடுத்துருவோம், பேமெண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான். 2 hours நம்ம டெலிவரியே எடுத்துக்கலாம். ஆமாம் மேம், நீங்கள் செல்ஃப் பேமெண்ட்னா 2 hours டெலிவரி எடுத்துக்கலாம். சப்போஸ் ஃபினான்ஸ் அந்த மாதிரி போகிறீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைல் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஈஸி ஃபினான்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரொஃபைல் எல்லாமே வந்துனா சேம் டேவே பண்ணி கொடுத்துட்டு ஏதாவது 1 day வந்து எடுத்துக்கலாம், டெலிவரியும் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம கொடுக்குற வெஹிக்கிளுக்கு ஃபினான்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னிங்கன்னா அதுக்கும் நீங்கள் லோன் பெரிய க்ளோஸ் லெட்டர் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார். அவங்களை வந்து பேமெண்ட் வந்து செல்ஃப் இமீடியட்டாக வந்து பண்ணிடுவோம், ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணிடுவோம். இதில் நம்ம எப்படி நம்ம வெஹிக்கிள் செக் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னிங்கன்னா, இங்கே வந்து நான் ஆக்சிடென்ட் வெஹிக்கிள் தான் சார் கஸ்டமருக்கு இங்கே கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து உடம்புட்டு டேம்பர்டு வெஹிக்கிள் கிடையாதுங்க சார், சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக இருக்கும். உடம்புட்டு டேம்பர்டு வெஹிக்கிள் கிடையாது, சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக இருக்கும். ஃப்ளட்டட் வெஹிக்கிள் இங்கே கிடையாதுங்க சார். ஓகே, நம்ம கிட்ட இல்லை, எல்லாமே ப்ராப்பராக இருக்குங்க சார், எல்லாமே செக் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. நீங்களும் ஒரு டைம் யார் டெக்னிஷியன் ஒன்று செக் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு வேறு யாராச்சும் கூட்டிகிட்டு வந்து கூட செக் பண்ணி வண்டி செக் பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் எந்த அளவுனாலும். ஆனால் வண்டி வந்து நம்ம எடுத்த பிறகு, கஸ்டமர்கிட்ட எடுத்த பிறகு நமக்கு லேப் இருக்குது. லேப் திருவள்ளூரில் போயிட்டு அந்த லேபில் எல்லாமே ஸ்க்ராச் அண்ட் டென்ட் அங்கே பேரபிளன்ஸ் எல்லாமே செக் பண்ணி தான் அவங்க பெயிண்டிங் எல்லாமே பண்ணுறது பண்ணிடுவாங்க. ப்ளஸ் சஸ்பென்ஷன், ஸ்டேரிங், கிளச்சு எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி
எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே லேப் இங்கே இந்த யார்டுக்கு வரப்போ ட்ரான்ஸிட் ஏதாச்சும் டேமேஜ் தான் இங்கேயும் வந்து செக் பண்ணி தான் கஸ்டமருக்கு அதுக்கப்புறம் தான் ஸோ ஐயே விசிபிள் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் பண்ணி கொடுக்குறாங்க சார். அதே மாதிரி வந்துட்டு 7 days பைபேக், அதாவது 7 days ஆஃப்டர் வந்து பைபேக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மகிட்ட அந்த ஆப்ஷன் இருக்குங்க சார். இப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு சப்போஸ் வீட்டில் ஸ்பேஸ் பத்தலை, சப்போஸ் கலர் இந்த கலர் பிடிக்கல, எனி ஒன் ரீசன், எனி ரீசன் கலர் பிடிக்கலன்னா எக்ஸ், ஆமாம் வீட்டில் சப்போஸ் நம்ம இந்த எடுத்துவோம் வீட்டில் போயிட்டு கலர் இந்த மாதிரி கலர் நல்லா இருக்கு, உங்களுக்கு கலர் பிடிக்கலனா கூட காரை கொடுத்து வேற கார் எடுத்துக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபண்டபிள் தான் சார். அவங்க சப்போஸ் இவங்க வந்து வண்டி இங்கே வந்து பார்த்துட்டாங்க வேற கண்டு வேற கார் எடுக்கணும்னா அதுவும் நம்ம சப்போர்ட் பண்ணி எடுத்து கொடுத்தோம். நல்லா இருக்கு. 500 kilometer ரன் பண்ணிருக்கணும் சார். ஓகே, அதுல 7 days பேபேக் அது 500 kilometer ரன் பண்ணிருக்கோம். அது சப்போஸ் அதுல எதுவும் அக்சஸ் சர்வீஸ் எதுவும் ஃபிட் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி சிலர் வண்டி வாங்க போனதுக்கு அப்புறம் ஸ்டிக்கர் சார். நமக்கு லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கார் காசு, ஆமா எல்லா காரும் இப்போ மிடில் ஃபேமிலி லோ ஃபேமிலி எல்லாம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கார் இங்க வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் 2 lakhs மேல இருந்தே இருக்கு. என்ன டிரைவிங் கத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கார் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு இங்க வந்து செக் பண்ணி எல்லாமே வண்டி இந்த மாதிரி தான் எடுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம் எடுத்துக்கிறோம். ஓகே சார், அந்த அளவு சப்போர்ட் பண்ணி நம்ம மிட் ரேஞ்ச்ல இருந்து காரை போய் பாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எப்படி கவர் ஆகுது அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் வண்டி கொடுக்குறதுக்கும் எடுக்கிறதுக்கும் மொபைல் நம்பர் சேமாக இருக்கணும் சார். அதில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் வந்து அப் டு 20,000 வரைக்கும் கவர் ஆகும். அது 4 categories வந்து ஸ்பிட் பண்ணி கொடுத்துருவாங்க. 5 lakhs குள்ளே எடுத்தாங்கன்னா 5,000, 10 lakhs குள்ளே எடுத்தாங்கன்னா 10,000, 10 to 20 குள்ளே எடுத்தாங்கன்னா 15,000, 20 அபோவ் எடுத்தாங்கன்னா 20,000, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க சார். இதுவும் நம்மகிட்ட செல்ஃப் எல்லாமே பண்ணி கொடுங்க, செல்ஃப் ஃபினான்ஸும் பண்ணி தருவோம், ஃபினான்ஸும் பண்ணி கொடுத்துட்றாங்க சார். ஃபினான்ஸ் எல்லாமே காருக்கு உங்களுக்கு ஃபினான்ஸு தேவை இல்லை, வெளியே இந்த மாதிரி எதுனாலும் உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆகிடும், ஈஸி ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க சார். உங்களுக்கு சப்போர்ட்டு எல்லாமே நம்ம போய் கார் பார்க்கலாம் சார். பார்க்கலாம் சார், வாங்க சார் கார் பார்த்துருவோம். ஹலோ வியூவர்ஸ், கார் 24 வந்தாச்சு. ஸோ நம்ம கார்ஸ் பார்ப்போம். ஒரு காராக நம்ம கார் அட்வைசர் வந்துட்டு நம்மளுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லுவார், வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ, இது 2017 மாடல், செகண்ட் ஓனர் வெஹிக்கிள், 80,000 kilometer இருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,26,000 ரூபா. நம்ம கிட்ட எடுக்கிறது என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி இஎம்ஐ, ஈஸி ஃபினான்ஸ் நம்ம பண்ணித்தரோம். 7 days ரிட்டர்ன் பாலிசி கொடுக்குறோம். 7 days வண்டி பிடிக்கும். 7 days ரிட்டர்ன் பாலிசி மீன்ஸ் வண்டி எடுத்து 7 நாள்ல வண்டி பிடிக்கலன்னா நம்ம வண்டியை கொடுத்துடலாம். லைக் வண்டி பிடிக்கலனாலே நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓ சூப்பரா இருக்கு. இது 140 செக் பாயிண்ட் நம்ம செக் பண்ணி தான் வண்டி எடுப்போம். நம்ம 140+ செக் பாயிண்ட்ஸ் நம்ம செக் பண்ணி தான் வண்டி எடுப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட்டட் வெஹிக்கிளோ, ஓடம்ட டேம்பர் வெஹிக்கிளோ, ஓகே, அதே மாதிரி மேஜர் ஆக்சிடென்டல் வெஹிக்கிள் எதுவுமே நம்ம எடுக்க மாட்டோம். சூப்பர். ஸோ 140+ செக்கிங்லாம் பண்ண வண்டி தான் இது. ஆமாம், செக் பண்ண வண்டி தான். சர்வீஸ் ஹிஸ்டரி எல்லா வெஹிக்கிளுக்கும் ப்ராப்பராக இருக்கும் நம்மகிட்ட. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸி 500. இது பார்த்தீங்கன்னா ஒரு 7-seater வெஹிக்கிள் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 lakh வரும். நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு ஒரு டாப் மாடல் ஆட்டோமேட்டிக் டீசல் வேரியண்ட், இது செகண்ட் ஓனர் வெஹிக்கிள் வண்டி, செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 kilometer ஜீவனாக இருக்குது. அடுத்து நம்ம காஸ்ட் 24 பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஹேரியர். இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 மாடல், டீசல் இன்ஜின், சிங்கிள் ஓனர் வண்டி. இதோட கிலோமீட்டர்ஸ் ட்ரிவனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 60,000 kilometer ட்ரிவனாக இருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 lakh ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறது. நல்ல ஒரு லக்ஸுரியான கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு. ஏர் பேக் மட்டுமே ஒரு 50 ஏர் பேக்
நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா காஸ் 24ல ஹுண்டாய் வென்யூ. இது ஒரு 1.2 லிட்டர் இன்ஜினு, பெட்ரோல் இன்ஜினு. இது பார்த்தீங்கன்னா 2018 மாடலு, சிங்கிள் ஓனர் வண்டி. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரிவன் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்குது பார்த்தீங்கன்னா 8 லேக்ஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிடில் மாடல் எஸ்யூவி செக்மெண்ட். உங்களுக்கு நார்மல் டச் ஸ்க்ரீனோட உங்களுக்கு ப்ளூடூத்து, யூஎஸ்பி, ரேடியோ, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும். ரிவர்ஸ் சென்சார் வந்துடும். இதுக்கும் 140 செக் பாயிண்ட் நம்ம செக் பண்ணி தான் வண்டி எடுக்கிறது. சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக இருக்கும். செவன் டேஸ் ரிட்டர்ன் பாலிசி நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கும் 12 மந்த்ஸ் எக்ஸ்டர்னல் வாரண்டி இருக்குது. ஈஸி ஃபினான்ஸ் நம்ம பண்ணித்தரோம் இந்த வண்டிக்கும். ரொம்ப லோ ட்ரிவன் வெஹிக்கிள் எஸ்யூவியில், கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் வெஹிக்கிள் லோ. அடுத்து நம்ம காஸ் 24ல பார்க்க போகிற வண்டி எஸ்யூவி டைப்பில் ஃபஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா எம்ஜி மோரிஸ் கேரேஜ். இதோட இது வண்டி பார்த்தீங்கன்னா மோரிஸ் கேரேஜில் ஆஸ்டோர் பேர். இது 1.5 லிட்டர் இன்ஜினு, பெட்ரோல் இன்ஜின், ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளு. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16 லேக்ஸு. கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரிவன் ஆயிருக்கு. இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2018 மாடலு. அடாஸ் ஃபியூச்சர்ஸோடு வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் ரெகக்னேஷன், சன்ரூஃபு, 360 டிகிரி கேமரா. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டிய காஸ் 24ல ஸ்கோடா ஸ்லாவியா. இது ஒரு லக்ஸுரியான ப்ரீமியம் வெஹிக்கிள். இது ஸ்கோடா ஸ்லாவியா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள், 2022 மாடலு, சிங்கிள் ஓனர் வண்டி. இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. இதோட ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா 18 லேக்ஸ். உங்களுக்கு சன்ரூஃப், எல்இடி லைட்டு, கேமரா, ரிவர்ஸ் கேமரா, சென்சார்ஸு எல்லாமே உங்களுக்கு இதில் வந்திருக்கும். வென்டிலேட்டர் சீட் ஆல்சோ இதில் இருக்கு. நமக்கு ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட். இதுக்கும் 12 மந்த்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். 7 டேஸ் ரிட்டர்ன் பேக் கேரண்டி கொடுக்குறோம். ஈஸி ஃபினான்ஸ் நம்ம பண்ணித்தரோம். 140 குவாலிட்டி செக் பாயிண்ட் செக் பண்ணி தான் எல்லா வெஹிக்கிள்ஸும் நம்ம எடுக்கிறது. நம்மக்கிட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்மக்கிட்ட வண்டி இருக்குது. அதாவது 2.5 to 24 லேக்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட வெஹிக்கிள்ஸ் அவைலபிளில் தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா காஸ் 24ல மாறுதி ஸ்விஃப்ட் டிசைர். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள், டாப் வேரியண்ட்டு, ஜிடிஐ. இது ஒரு டீசல் வெஹிக்கிள். உங்களுக்கு 40,000 கிலோமீட்டர் தான் ட்ரிவன் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 750,000 ரூபா. இது ஒரு டாப் வெஹிக்கிள், டீசல் இன்ஜின், ஆட்டோமேட்டிக். இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் சென்சார், கேமரா, ஃபாக் லேம்ப், அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இதுக்கும் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக இருக்கும். 7 டேஸ் பைபேக் கேரண்டி இருக்குது. எக்ஸ்டர்னல் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம. ஈஸி ஃபினான்ஸ் பண்ணித்தரோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேட்ச்பேக்கில் பார்த்துட்ருந்தோம். இப்போ நம்ம செடான் டைப்பில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ். இது பார்த்திங்கன்னா 2019 மாடலு, சிங்கிள் ஓனர் வண்டி. வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ட்ரிவனாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,50,000 கோட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டாப் வேரியண்ட் வண்டி. உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா, சென்சார்ஸு, ஃபாக் லேம்ப்பு அது எல்லாமே உங்களுக்கு இந்த வண்டியில் இன்க்ளூட் ஆகிருக்கும். அலாய் வீலோடு உங்களுக்கு வந்திருக்கும். இந்த வெஹிக்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 140 செக் பாயிண்ட் செக் பண்ணி தான் நம்ம வெஹிக்கிள்ஸ் எடுத்துருப்போம். இந்த வெஹிக்கிளுக்கு ஈஸி ஃபினான்ஸ் நம்ம பண்ணித்தரோம். எக்ஸ்டர்னல் வாரண்டி இருக்குது நம்மக்கிட்ட காஸ் 24 பொறுத்த வரைக்கும். யூஸ்டு காரில் எங்கேயுமே எக்ஸ்டர்னல் வாரண்டிங்கிறதே கொடுக்க மாட்டாங்க. நம்ம எக்ஸ்டர்னல் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா டாட்டா ஆல்ட்ராஸு, 2021 மாடலு.
இது அதுவும் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினியர். இது ஒரு 37,000 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரிவன் ஆயிருக்கு. 2021 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. இது ஒரு மிடில் மாடல் வண்டி. இவங்களுக்கு ரிவர்ஸ் சென்சாரு, ஆடியோ சிஸ்டம் அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 7 டேஸ் ரிட்டர்ன் பேக் கேரண்டி இருக்குது. 140 குவாலிட்டி செக் பண்ணி தான் நம்ம வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கோம். இதுக்கும் நம்ம ஃபினான்ஸ் ஈஸி ஃபினான்ஸ் நம்ம பண்ணித்தரோம். டாட்டால ஆல்ட்ராஸ், இது டீசல் வெஹிக்கிள். இது 2017 மாடல் கிராண்ட் ஐட்டனு, சிங்கிள் ஓனர் வண்டி. இது பெட்ரோல் இன்ஜினு. இது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டர்ஸ் டிவன் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ் நம்ம கோட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட எல்லா வெஹிக்கிள்ஸுமே நம்ம சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, இங்கே உள்ள எல்லா வெஹிக்கிள்ஸுமே காஸ்ட் 24 எடுத்துக்கிட்டேன்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி 7 டேஸ் பைபேக் கேரண்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளட்டட் வெஹிக்கிளோ ஓடம்ட்டு டேம்பர் வெஹிக்கிளோ எதுவுமே எடுக்க மாட்டோம். மேஜர் ஆக்சிடென்டல் வெஹிக்கிளும் எடுக்க மாட்டோம். எல்லா வண்டிக்குமே ஈஸி ஃபினான்ஸ் நம்ம பண்ணித்தரோம். 140 குவாலிட்டி செக் பாயிண்ட்டு நம்ம செக் பண்ணி தான் இங்கே உள்ள வண்டி. காஸ்ட் 24 எல்லா வண்டியிலையுமே நம்ம செக் பண்ணி தான் நம்ம வண்டி எடுப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.